இங்கே பாரு, நீ நாலாவது படிக்கிற, இன்னமும் அந்த வாய்ப்பாடு தெரியல. நீ இப்போ நான் போயிட்டு வர்றதுக்குள்ள சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உன்ட்ட வாய்ப்பாடு கேட்பேன். நீ தலைகீழாக ஒப்பிக்கல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு பாரு. அதுக்கப்புறம் அம்மா எப்படி இவனை வந்து கவனிச்சுக்கிறேன்னு அப்போ தான் உனக்கு தெரியும். ஆ, ஒரு நாலாவது படிக்கிற, இன்னும் வாய்ப்பாடு தெரியல உனக்கு. டேபிள்ஸ் தெரியாமல் இருக்கிறேன் என்னமோ. தலைகீழாக படி, படிச்சு வை. நான் போய் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், சரியா? ஐயோ, யாருடா அம்மா திட்டங்களோ. சரிம்மா, படிச்சு வைக்கிறேன் தலைகீழா. எப்படி நம்ம சாமர்த்தியம் பாரு. அம்மா இப்போ நம்ம தலைகீழா வச்சு படிக்கிறத மட்டும் கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி தான் நம்ம படிக்கணும். அம்மா சொன்னதை தட்டாமல் கேட்குற ஒரே பிள்ளை நான் தான். என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்கு. எவ்வளோ சாமர்த்தியசாலி பார்த்தியா. வெரி குட் சந்துரு. எனக்கு நானே சொல்லிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. சரி, புக்கை தலைகீழா வச்சு பாடிப்போம். ஏண்டா தம்பி, என்ன பண்ணுற, படிச்சுட்டு இருக்கியா? அம்மா என்ன சொன்னா? அடையாப்பா, எனக்கு கணக்கே வர மாட்டேங்குது, முட்டை மார்க் வாங்கியிருக்கேனே. அம்மா என்னைய வாய்ப்பாட தலைகீழாக படிக்க சொல்லிச்சுப்பா, அதனால தான் உன் புள்ள நான் இருக்கேனே. இந்த அறிவாளி புள்ளை, அந்த புள்ள எப்படி படிக்கிறேன்னு தெரியுமா? வாய்ப்பாட தலைகீழாக வச்சு படிக்கிறேன். எப்படிப்பா என் சாமர்த்தியம், தலைகீழாக வச்சு படிச்சனா வாய்ப்பாடு டாப்பில் படிச்சிருவல்லப்பா. டே சந்துரு, நீ அறிவாளி புள்ளடா. சொன்னாலும் சொல்லலாம், நீ அறிவாளி தாண்டா. ஏன் மவன்டா நீ? அவ கிடக்காடா, உங்கள் தாத்தா இருக்காரு. உங்கள் தாத்தா 2 2 4 கூட்டி சொல்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுடா. நான் இருக்கிறேன் 5 5 கூட்டி 10 சொல்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சுடா. இப்படி பிறந்த வம்சத்தில் பிறந்த நீ எப்பட்ரா வாய்ப்பாட டப்பு டப்புன்னு சொல்லுவ? அப்படி இப்படி தாண்டா படிப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நீ பாடுற பேசிக்குவோம். அதை வச்சு என்னடா பண்ணுறது. சரி இரு, உங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வாரேன். ஏண்டி அம்மா, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுமா, ஸ்ட்ராங்கா. ஒரே தலைவலியாக இருக்குது. அம்மா அம்மா, எனக்கும் டீ போட்டு கொடுமா. நீ சொன்ன மாதிரியே வாய்ப்பாடா தலைகீழாக வச்சு படிச்சிட்ருக்கேம்மா. ஆமாண்டா, நீ வே படித்து முட்டை மார்க் வாங்குறதுக்கு இப்போ டீ தான் உனக்கு குறைச்ச. சரி சரி, போய் கடையில் போய் பால் வாங்கிட்டு வா. பால் தீந்து போச்சு, உனக்கு உங்கள் அப்பாவுக்கும் டீ போட்டு தரேன். கடைக்கார அங்கிள், கடைக்கார அங்கிள், 2 பால் பாக்கெட் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுங்க அங்கிள். இந்தா தம்பி பால், 2 பாக்கெட்டு. இந்தாங்க அங்கிள் பணம். எனக்கு கணக்கு தெரியாது, எவ்வளோன்னு பார்த்துட்டு மீதி காசு கொடுங்க. ஓஹோ, எனக்கு கணக்கு தெரியாதா? அப்போ சரி, இவன் நல்லா ஏமாத்திடலாம். சரி, 2 பாக்கெட்டு 12 ரூபா போக, மீதி 2 ரூபாய் மட்டும் கொடுத்து விடுவோம். டே தம்பி, இந்தா 2 ரூபா, 2 பாக்கெட் பால் போக, நீ கொடுத்த காசுக்கு மீதி இந்தா. ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். ஏமா இந்தாம்மா, 2 பாக்கெட் பால் போக, மீதி காசை கடைக்கார அங்கிள் கொடுத்தாரு, இந்தா. என்னடா இது, 2 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், 12 ரூபா போக, மீதி 8 ரூபாவில் வரணும், 2 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இது, அதுக்கு தான் உனக்கு அப்பயே சொன்னனா வாய்ப்பாடு நல்லா படி நல்லா படின்னு. இப்போ தெரியுதா ஒரு வாய்ப்பாடு படிக்காமல் இருக்கிறதுனால எவ்வளோ நமக்கு நஷ்டமாக போகுதுன்னு. ஆ, கடைக்காரர் நல்லா ஏமாத்திருக்காரு பாரு உனையை. இப்படி தான் இருக்கிறதா? ஏண்டி அம்மா அருணா, நீயும் மகனும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். தம்பி சந்துரு, வாய்ப்பாடை நல்லா படிக்கணும்ப்பா. படிக்கிற பிள்ளைங்க வாய்ப்பாடை படித்தா தானே நாளைக்கு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். பார்த்தியா, ஒரு வாய்ப்பாடு சரியாக தெரியாதனால ஒரு சின்ன காசாக இருந்தாலும் நமக்கு அது நஷ்டம்தான் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். இதுக்காக தான் அவையார் ஆத்திச்சுடியில் சொன்னாங்க அந்த காலத்தில், என் எழுத்து இகலே அப்படின்னு சொன்னாங்க, புரியுதா? அதனால் என்னை எழுத்து நல்லா என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், சரியா? அதோட எதிர்காலத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், சரியா? அம்மா சொல்கிறத கேட்கணும், வாய்ப்பாடை நல்லா படிக்கணும். சரிங்கத்தா, இனிமே நான் வாய்ப்பாடெலாம் நல்லா படிக்கிறேத்தா. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் கணக்கோட அருமை என்னன்னு சொல்லிவிட்டு. நான் படிக்கிறேத்தா, நான் படிக்க போகிறேன் வாய்ப்பாடு. அப்போ நீங்கள்? ஓகே, என் பையன் வாய்ப்பாடு படிக்க போயிட்டான், சமத்தா போயிட்டான். அவனுக்காகவே நான் டீ போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், ஏன்னா என் பையன் டயர்டாக படிப்பான் அதனால். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நான் போய் டீ போட போகிறேன்.